நேத்து சிஎஸ்கே வாஸ் எஸ்ஆர்எச்சோட மேட்ச் வேற லெவலில் இருந்துச்சு சொல்ல போனோம். அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே எல்லா மேட்சையுமே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்கிட்ட மோதாத அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் வந்து சிஎஸ்கே எல்லா டீமே வந்து வச்சு அடிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு சிஎஸ்கே சைடில் பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் எல்லா பக்கத்துலையுமே வந்து ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காங்க. முக்கியமாக பேட்டிங் சைடில் பயங்கர ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. போன ஒரு ஐபிஎல் சீசன்லாம் பேட்டிங்கில் பயங்கரமாக திணறுன்னு இருந்த சிஎஸ்கே இந்த ஒரு ஐபிஎல் சீசனில் பேட்டிங்கில் எங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைடா அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக போகிற வேகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே போன வருஷம் மொதல் ஆளாகவே வந்து ஐபிஎல் பிளே ஆஃப்ஸுக்குள்ள போக முடியாமல் வெளியானாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா மொதல் ஆளாக பிளே ஆஃப்ஸுக்குள்ள போகிற டீமாக கண்டிப்பாக சிஎஸ்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பலரோட கருத்துக்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தோனிகிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள், அது மட்டும் இல்லாமல் தோனியோட இன்டர்வியூவை தான் இந்த ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக தோனிகிட்ட கேட்கப்பட்ட ஒரு முதல் கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம், போன வருஷம் வந்து கொஞ்சம் மோசமான ஸ்டார்ட்டாக இருந்துச்சு, ஸோ இந்த வருஷம் ஒரு நல்ல ஸ்டார்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம தோனியோட பதில் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து பிளேயிங் லெவன்லேயே இருக்கட்டும், ஸோ நம்ம விளையாடும் போது என்ன அதில் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து அதிலிருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டீமை ஃபார்ம் பண்ணி அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5-6 மாதமாக பல பிளேயர்ஸ் சிஎஸ்கேல உள்ள பல பிளேயர்ஸ் வந்து எந்த விதமான மேட்சஸும் ப்ளே பண்ணல. ஸோ வெளியில் போய் ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அங்கே கூட கோவிட் சுச்சுவேஷனால எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி ஃபிட் அண்ட் ரைட்டாக ப்ளே பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வென்யூஸ் எல்லாம் மாதிரி வேறு நாட்டில் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். அதில் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா குவாரண்டைன் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் க்ளியர் அண்ட் கட்டாக இந்த ஒரு வருஷம் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து அவங்களோட எஃபர்ட்டை ரொம்பவுமே அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ டீமுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 10% அவங்க உழைக்கிறாங்க அப்படின்ற போது அதற்கான ரிசல்ட் ரொம்பவுமே நல்லா வருது. ஸோ அதை தான் வந்து பிளேயர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் டீம் ரொம்பவுமே ஸ்டேபிளாக வெற்றி பாதையை நோக்கி போவாங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து அடுத்ததாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 13-15 பிளேயர்ஸ் கிட்ட தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கான சான்ஸ் கிடைக்காம உட்காந்துருக்காங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே இருக்கட்டும், ஸோ எல்லோரும் சேர்ந்து உட்காரும்போது என்ன உங்களோட கருத்தாக இருக்குது, ஸோ அவங்க ப்ளே பண்ணாததுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஸோ இது அவர் கேட்ட கேள்வியாக மட்டும் இல்லாமல் பல ஃபேன்ஸுமே வந்து இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்களே அவங்களுக்கான வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கான பதில் தற்போதுல தோனி சொல்லியிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடந்த ஒரு 10 வருஷமாகவே எங்கள் டீமில் எந்த விதமான மாற்றங்களும் நான் செய்கிறது கிடையாது. ஒரு டீம் செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதையே கண்டினியூ பண்ணி தான் நாங்கள் கொண்டு போவோம். ஸோ அதுதான் வந்து எங்களோட ஃபார்முலா, அதை தான் ரொம்ப நாளாகவே கடைப்பிடிச்சிட்ருக்கோம். ஸோ உள்ளே வர்றவங்களுக்குமே அதுதான் நிலவரம் அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். முக்கியமாக எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து ரொம்பவுமே ரெடியாக வச்சுக்கணும். ஸோ எந்த நேரத்தில் சான்ஸ் கிடைக்குதோ அதை கிராப் பண்ணி அவங்களோட திறமையை வெளிக்காட்டணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. முக்கியமாக எத்தனையோ நல்ல பிளேயர்ஸ் பெஸ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான மரியாதையும் பாராட்டுகளையும் நம்ம தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா வந்து அவங்களுமே வந்து சான்ஸுக்காக தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக ஒரு டீம் ஃபுல்லாக செட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல அதை மாற்றுறது அவ்வளோவா நம்ம தோனியோட ஸ்டைல் கிடையாது. ஸோ அதை தான் வந்து அவருமே தெரிவிச்சிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு இவங்க டீமுக்கு கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே எல்லா சுச்சுவேஷன்லையுமே புரிஞ்சுக்கிட்டு விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஒரு பிள்ளைங்களை நம்ம செலக்ட் பண்ணுறோம். சில பேர் நினைக்கலாம், அதாவது இவர் வந்து நல்லா ப்ளே பண்ணலையே, ஸோ இவருக்கு பதிலாக வேறு யாராவது போடலாமே அப்படின்லாம் வந்து பலரும் நினைக்கலாம். ஒரு பிளேயர்கிட்ட இருந்து அவரோட பெஸ்ட்டை வெளிக்காட்டும் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்து அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்தா தான் அவங்கள்ட்ட இருந்து ஒரு பெஸ்ட்டு வரும். ஸோ ரீசெண்டாக நம்ம ருத்ராஜ் ஜெயக்வாட கூட பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டு ஒரு 3 மேட்ச் ப்ளே பண்ணல, என்னடா எதுக்கடா அவனை வச்சுருக்கீங்க தூக்கி போடுங்கடா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ நம்ம தோனி நம்பி ருத்ராஜ் ஜெயக்வாட மறுபடியுமே டீமுக்குள்ளே கொண்டு வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ண வச்சாரு. ஸோ அவரே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2-3 மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ஓப்பனிங்கில் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 70 ரன்களுக்கு மேலே அடிச்சு சிஎஸ்கேயோட வின்னிங்க ரொம்பவுமே ஈஸியாகினது கண்டிப்பாக ருத்ராஜ் ஜெயக்வாட் தான். ஸோ தோனியோட தாட்டுமே அதுதான், ஒருத்தங்க பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 1-2 மேட்ச் சரியாக ப்ளே பண்ணல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக வேற ஒருத்தங்களை போட்டு ஸோ அவங்கள வந்து பிளேயிங் லெவனில் ஃபார்ம் பண்ணி கொண்டு வரதை விட ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகளே வந்து ஒரு சில மேட்ச் ப்ளே பண்ணல அப்படின்னாலும் மறுபடியும் சான்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் ஸோ அவங்க பெஸ்ட்டான பிளேயர் அப்படின்னு சொல்லி தான் பிக் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்டேருந்து நல்ல பிளே வரும் அப்படின்னு சொல்லி நம்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நம்பிக்கை இன்றைக்கு வரைக்குமே வீண் போகலை. முக்கியமாக தனித்தனியாக எல்லா பிளேயர்ஸையுமே நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா வந்து அவங்க ஒரு டாப் லெவல் பெர்ஃபார்மன்ஸில் வேறு வேறு இடத்துல ப்ளே பண்ணிட்டு வராங்க. ஸோ இங்கே வந்து சும்மாவே உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு நிலையில் எல்லாரையுமே நம்ம முன்வந்தி பாராட்டி தான் ஆகணும். பிளேயர்ஸுக்கு கொடுக்குற கிரெடிட்டை விட எக்ஸ்ட்ராவாக நம்ம விளையாடாமல் இருக்கிற பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாகவே மரியாதைகளை செலுத்தி ஆகணும், தலைவணங்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தோனி சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையாகவே இதை பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது.
ஸோ சிஎஸ்கேயோட வெற்றிக்கான ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு நேரத்துலையுமே வந்து இவங்க செல்ல அவங்க செல்லுன்னு டீமை மாற்ற மாட்டாங்க. ஸோ ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் ப்ளே பண்ணல அப்படின்னு சொன்னால் வேற ஆளை மாற்றி அப்படியே வந்து ஒரு ஸ்டேபிளே இல்லாத ஒரு டீமாக போகிறது சிஎஸ்கே கிடையாது. ஸோ என்ன நடந்தாலும் ஒரு டீம் ஸ்டார்டிங்கில் செட் பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்கள வச்சுக்கிட்டே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் போய் ஸோ அவங்கள வச்சே வின் பண்ணி காட்டுறது தான் வந்து சிஎஸ்கேயோட ஸ்டைல். ஸோ பத்து வருஷமாக இதான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தோனி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு வருஷமே அதே பண்ணி இந்த ஒரு ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே கப் எடுப்பாங்களா? ஸோ உங்களோட கருத்தில் இருந்தாலும் நம்மள பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிரிக்கெட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுக்கல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.